இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் செய்ய போறேன். அதுக்கு இவ்வளவு பெரிய துண்டா நறுக்கிட்டு தோல் சீவிக்கிறேன். இதை இப்படி நீளமா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதெல்லாம் ஒன்னா சேர்த்து நீள நீளமா சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கிறேன். இப்படி நீள நீளமா குச்சி குச்சா கட் பண்ணிக்கிட்டேன். கட்டி காஞ்சோன தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். இப்ப எண்ணெய் காஞ்சோன இந்த நறுக்கி வச்சிருக்க குச்சி சிப்ஸ் எல்லாம் இதுல போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். ஒரு பாத்திரத்தில் தனி மிளகாத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொரிச்ச சிப்ஸில் மிளகா பொடியும் உப்பும் கலந்த தூளில் போடுறேன். போட்டுட்டு நல்லா கையில் கலந்து விட்டுறேன். சிப்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உடைக்கும் போது நல்லா இப்படி நல்லா கிறிஸ்பியாக உடையுது. நல்லா காரமாக கரகர முறுமுறு மரவள்ளி கிழங்கு குச்சி சிப்ஸ் ரெடி.